ஸ்ரீ மகா குரோ நம ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலே ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கடையின் தொடர்ச்சியை காணலாம் ஏவமுக்தோ ரிஷிகேஷோ பாரதோர் மத்தியே ஸ்தாபயித் வாரதோட்டமம் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் ஏவமுக்தோ ரிஷிகேஷோ குதாகேஷ பரந்தபா அதாவது நம்ம சஞ்சயன் இப்போ திராஷன்கிட்ட சொல்கிறான் ஏவோ ரிஷிகேஷோ இப்படி தான் ரிஷிகேஷனான நம்ம கிருஷ்ணர்கிட்ட நம்ம அர்ஜுனன் பேசிகிட்ருந்தான் இந்த மாதிரி பேசிகிட்ருக்கும் போது நம்மளோட இதை பேசிகிட்டு இருக்கும்போதே பேசி அவர் நம்ம அர்ஜுனன் அந்த கமாண்ட் போடும்போது நம்ம கிருஷ்ணர் அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணி அப்படியே போய் நிறுத்துறார் அந்த இடத்துல அதை தான் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான் சேனையோர் பயோர் மத்தியே ஸ்தாப்பாயிட்டுவார் தோட்டமம் அர்ஜுனன் சொன்னதை கேட்டு நம்மளோட கிருஷ்ணர் ரத்தத்தை கொண்டு போய் நிறுத்தினாலாம் அந்த இடத்துல சேனைகளுக்கு நடுவில் இதுவும் இந்த ஸ்லோகத்துலேயும் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா ரத்தோத்தமம் அப்படின்னு இருக்கு அதாவது ரத்தம் உத்தமம் அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகளை சேர்த்து ரத்தோத்தமம் அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு அதாவது உத்தமமான ரத்தத்தை கொண்டு போய் நிறுத்தினார் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் அது எப்படி நம்மளோட இது நம்மளோட அர்ஜுனோட ரத்தம் மட்டும் உத்தமமா இருக்க முடியும் அங்கெல்லாம் நிறைய ரத்தங்கள் இருந்தது அப்படின்னு கேட்டா நம்ம அர்ஜுனோட ரத்தத்துல மட்டும்தான் ஹனுமான் ஆஞ்சநேயர் கொடியில இருக்கார் பரமாத்மா கிருஷ்ணர் நம்ம சாரத்தியாக இருக்கார் அது மட்டும் இல்லாம சிவனோட தனுசு சிவனோட அருள் அவரோட தனுசுல இருக்கு அது அந்த தனுசை ஏந்தி இருக்கிற அர்ஜுனனும் அதே ரத்தத்துல தான் உட்காந்துருக்கார் அதுவும் பார்க்க அழகாக இருக்கு வெள்ளை நிற குதிரைகள் பூண்டிய ரத்தமாக இருக்காது ஆனால் அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட ரத்தத்துல இருக்கும்போது அது உத்தமமான ரத்தம் இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்ல முடியும் அதனால தான் உத்தமமான ரத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த ரத்தத்தை இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றிரடி இனத்து நீதிக்கடையின் தொடர்ச்சியை காணலாம் இந்த ரிச்சர்ட் துரையரை வந்து இப்படி ஒரு ஐடியா பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா வெளிச்சட்டை பார்த்தா டார்ச் லைட்லேருந்து வெளிச்சட்டை பார்த்தா புலிகள் பயப்படுகிறது அப்போ என்ன பண்ணலான்னா இந்த பண்ணையை சுற்றி ஃபுல்லாக வெளிச்சமாக மாற்றிட்டோம்னா அப்படின்னு யோசித்து பெரிய பெரிய லைட் எல்லாத்தையும் கொண்டு வந்து லைட்டை உருவாக்குற டியூப் லைட்டு அந்த பண்ணையில் வந்து லைட் நிறைய மாற்றுறான் அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டை சுற்றியே ஃபுல்லாக லைட்டாக இருக்குது டியூப் லைட்டாக மாற்றுறான் சில இடங்களில் பல்பாக மாற்றுறான் இந்த மாதிரி நிறைய இது லைட்டை வந்து வீடு புழுக்க பரப்பி வைக்கிறான் அதன் காரணமாக அவன் வீட்டை சுற்றி இருக்கிற மற்ற இடங்களில் வந்து சில இடங்களில் சில மாடுகள் சில ஆடுகள் ச அடுத்த நாள் காலையில் இறந்து பாட்டால் இரண்டு கடந்தது ஆனால் அவனோட வீட்டில் இருக்கிற மாடுகளுக்கு மட்டும் எதுவுமே நடக்கலையாம் ஏன்னா புலிகள் தான் அதை பாட்டு அஞ்சு பாட்டு பயண்டு அங்கேருந்து ஓடி போயிடுமே இந்த விஷயத்த நம்ம ரிச்சர்ட் வந்து அந்த ஊர் ஊரில் இருக்கிற கிராமத்தில் இருக்கிற கிராமவாசிகிட்ட சொல்லும்போது அவளும் இது நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவாளும் பிடிக்க ஆரம்பித்தான் இந்த இது யோசனையும் இந்த யோசனையை பற்றி கொண்டு எல்லாருமே அவள் வீடு முழுக்க விடு போது அந்த இது இருள் நேரத்தில் இருள் சூழ்ந்த நேரத்தில் ராத்திரியில் அந்த வில்லேஜும் அந்த இது ஊரும் அந்த கிராமமும் ஒளிமயமாக இருந்தது அந்த இடத்துல அதுக்கப்புறம் எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு இது மாடோ ஆடோ இந்த மாதிரி எந்த ஒரு இது உயிரினமும் இரண்டு போல் இந்த நீதிக்க நீதி என்னென்னா நம்மளோட இது ரிச்சர்ட் வந்து சின்ன சிறுவனாகவே இருந்தாலும் அவனோட வயசுக்கு இவ்வளோ பெரிய யோசனை யோசிக்கிறது பெரிய விஷயம்தான் தான் மாதிரி வளர்ந்தவர்கள் இருந்தால் நம்ம யோசித்தா பரவாயில்ல ஆனால் ஒரு சி சின்ன பையன் ஒரு இடம் அஞ்சாறு வயசு இருக்கிற சின்ன பையனால் இவ்வளோ பெரிய சாதனையை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பார்த்து வியப்போடு இருக்கும் அதனால் எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த ப்ராப்ளத்தை மட்டும் பார்க்கக்கூடாது அந்த ப்ராப்ளம் அந்த பிரச்சனையோட சொல்யூஷன் என்ன அந்த பிரச்சனையோட தீர்வு என்ன அப்படின்னு பார்க்கணும் அப்படி தீர்வை பார்த்தோம்னாவே அதை நம்ம சரி பண்ணதுக்கான வழி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே நம்ம வாழ்க்கையில வெற்றிதான் எப்பயுமே கிடைக்கும் இந்த நீதி கிடைக்கும் நீதி இதுதான் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்